ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 6 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான ஒரு ஃபைட் வந்து நடந்துச்சு இல்லை, ராபர்ட் மாஸ்டருக்கும் அசீமுக்கும். ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பிக்பாஸோடைய எவ்வளோ சீப்பான ஒரு பிளான் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அசீமை மட்டும் நீ வந்து கார்னர் பண்ணணும், அசீம் மட்டும் நீ வந்து கரெக்டாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இப்போது ஒருத்தனுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கு. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. தலை செய்யக்கூடாது, மேக்கப் போடக்கூடாது, பனியன் லுங்கியில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் டாஸ்க்கு. ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் பார்க்கலாம். இல்லை உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ட் யாராவது வந்து பார்க்க அசைன் பண்ணலாம், ஒரு சீக்ரெட் டாஸ்க்காக வந்து கொடுக்கலாம். ஆனால் கேரவேனில் எப்படி, கேரவேனில் ராபர்ட் மாஸ்டர் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி உண்மையை உடச்சிட்டாங்க. அசீமை வந்து நீங்கள் தலை சீவராக பாருங்கள், அது பார்த்தாருனா சொல்லுங்கள், சட்டை வந்து ஒரு மாதிரி இது பண்ணார்னா பாருங்கள். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட் மாஸ்டருக்கு சொல்லி வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ அவர் வந்து அதை பார்த்துட்டு, ஏன்னா அது மூஞ்சில் பவுடர் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு வந்துட்டு இதை தொடை அதை தொடை அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அசீமுக்கு வந்து சூடேறிஞ்சிச்சு. பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா கத்த ஆரம்பிக்கிறார். அமுதவானும் வந்து நின்றுட்டு பேசிகிட்டு இருக்காரு, எல்லாருமே கேப்டன் தானப்பா அப்படின்ற மாதிரி நாங்களாம் கேட்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, எங்கே பாரு நீலாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது, பிக் பாஸ் கேட்கட்டும் அதை பற்றி, ஏ அதுதான் ஏன் சொல்லியிருக்காங்களா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் கேட்கறது நான் பண்ண முடியாது, பிக் பாஸ் கேளுங்க, நான் மேக்கப் போடல அவ்வளோதான், டிஷ்யூ பேப்பர் ரெண்டு எடுத்துகிட்டு ஒன்று ஒன்றா வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அசீம்ங்கிறப்ப ஒன்று பார்த்தீங்கன்னா ஈஸியாக ட்ரிகர் பண்ணலாம் அவனை அப்படிங்கிறது தான். ஸோ வேணுங்கும்னே இவங்க இந்த வாரம் ஒரு கண்டென்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்றதற்காகவே இவ்வளோ எச்சத்தனமாக இந்த பிக் பாஸ் கிரியேட்டிவ் டீம் வந்து பிளான் பண்ணுது அப்படின்னு சொல்லி நினச்சா இதுக்கு நாலு பேர்கிட்ட வாங்கி குடிக்கலாம் இந்த மாதிரி பொழப்புக்கு அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்படி ஒரு கண்டஸ்டண்ட்டை பண்ணி இப்படி அவனுக்கு ஒரு கோபம் வர்றது அப்படிங்கிறத வந்து சொரிஞ்சு விட்டு பண்ணுறதுக்கு நீங்கள் முதல்லையே அந்த 16 ரெட் கார்டு கொடுத்தீங்கல்ல, அன்றைக்கே அந்த பையனை வந்து அனுப்பிச்சி விட்டுருக்கலாம், அவனாச்சும் வெளியே போயிருப்பான். நீங்கள் அந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக நடத்திட்டு போயிருக்கலாம். ஒரு ரெண்டு நாள் கத்திகிட்டு இருந்திருப்பாங்க, நோ அசீம் நோ பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து எல்லாரும் வந்து கேம் ஆடிட்டு தான் இருக்க போகிறானுங்க, ஓகேங்களா? ஸோ இவ்வளோ கேவலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து இருக்குது அப்படிங்கிறது நினைக்கவே இல்லை நான். அதுவும் இப்போ ரொம்ப மேக்கப் போட்டவன், ரொம்ப கையில் வந்து இது பண்ணவன் வந்து திடீர்னு பார்க்குறப்ப கண்ணாடியில் ஆட்டோமேட்டிக்காக கை பிடிப்போம், அது அவனுடைய மேனரிசம்ங்க. அது பண்ணாமல் எப்படிங்க இருக்க முடியும்? அதை ஒருத்தனா வந்து ஒருத்தன் கொஸ்டின் கேட்டான் அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ தூரம் இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் 4 நாள் தொடர்ந்து வந்து அவர் வந்து போட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிறது வந்து என்ன சாதாரண சல்பி விஷயமா? எனக்கு புரியவே இல்லை இது என்ன என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க பிக் பாஸ். ஏன்னா நீங்கள் பிக் பாஸ் பாருங்கள், அவருக்கு அந்த தண்டனை கொடுங்க, சரி மேக்கப் போட்டிருந்தா அது கொடுங்க. ராபர்ட் மாஸ்டர் யார் முத உள்ளே வந்ததுக்கு அவருக்கு மூக்குத்தி மூக்குத்தின்னு பேசினா மட்டும் இனிக்குது எல்லார்ட்டையும் வந்து. இவரை வந்து எங்கே பாருங்கள், என்ன ரச்சிதா வந்திருக்காங்கன்னு ஏதாவது ஒரு பாயிண்ட் தான் சொன்னார், என்ன ரச்சிதா வச்சு இது பண்ணுறீங்களா சந்தோஷப்படுறீங்களா அப்படின்னு ஏதோ ஒன்று, அது கேவலமாக கூட சொல்லலை. அதுக்கு உடனே ஒரு ட்ரிகர் ஆகிட்டு இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு விக்ரமன் நடுவில் கூப்பிட்டு வச்சு, விக்ரமன் வந்து என்ன சொல்லுங்கள் யார் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி அவர் கேட்க, இல்லை விக்ரமன் அவங்க சொல்லப்பட்ட டாஸ்க்குன்னு சொல்லி விக்ரமன் வந்து புரிய வைக்கிறார் அசீமுக்கு. இல்லைங்க அது ஓகேங்க, பட் இவங்க அதை சொல்லக்கூடாது, பிக் பாஸ் சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அதுதான் சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ உள்ளே வரவங்க எல்லாத்துக்குமே ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டு அசீமுடைய கான்ஃபிடென்ஸை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு, அவனை வந்து கண்டக்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு கண்டென்ட்டை, இந்த மாதிரி கேவலமான பொழப்பு வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது சூப்பரா மாமா வேலை. பிக் பாஸ் வந்து பார்த்தா மாமா வேலை, இது அருமையாக வந்து பார்த்துட்ருக்கீங்க, சூப்பராக பாருங்கள். இதெல்லாம் வந்து கேவலம், அதுவும் அசீம் மட்டும்தான் இல்லை, வேறு யாரும் பார்க்கக்கூடாது, வேறு யாரும் பார்க்கக்கூடாது. கரெக்டுங்க, அசீம் மட்டும்தான். எப்படி கதிருக்கு ஷூவை முக்கணும், ரெட் பெயிண்ட்டில் முக்கணும், அவ்வளோதான். மற்றபடி இவனுக்கு தான் அது பார்க்கணும். அடுத்து இப்போது ஒரு இந்த விக்ரமன் சொம்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திங்கு 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 அடிக்குதுங்க. ஒன்று ஷெரினா கிட்ட கேஷுவலாக ஒரு பேசின ஒரு விஷயம், காஃபி குடிச்சிட்டு இருக்கும் பொழுது பாய் ஃப்ரெண்டை பார்க்க வரமா, இதெல்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டு சொல்கிறார். உடனே அதை வந்து ஆணுரை அப்படின்ற அந்த வேர்டை இவங்க கனெக்ட் பண்ணி அதுதான் வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு ஷோவில் வந்து சொல்கிறான், அதுக்கு அந்த பொண்ணு இப்படி சொன்னால் எப்படி அந்த பொண்ணு வந்து அப்படியே கேட்டேன் அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுவான். அடித்து போடா வேணும்னு சொல்லி ஒரு திருப்பி திருப்பதில் எதுக்கு நீ பேசுறேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. அது சரி, நான் மாதிரி ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரை வேறு லெவலில் போகும். ஏதோ ஒரு ப்ராண்டில் ஒரு சாக்லேட் இருக்குது, அதை சாப்பிட்டா சென்சேஷன் ஒன்று இருக்குது தெரியுமா? அதெல்லாம் கேள்விப்பட்ட தானே விக்ரமன் சொம்புகளுக்கு, எந்நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியே போயிட்டு இருந்தால் அப்படி இருக்கும். அந்த டார்க் சாக்லேட் ஒரு சாக்லேட் ஒரு ப்ராண்ட் இருக்குது, அது வந்து சாப்பிட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீ எடுத்துகிட்டு வரலையா அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப அதை கட் பண்ணுறாங்க. உடனே இவங்க அப்படியே அதை எடுத்துகிட்டு வரலையா, இதை எடுத்துகிட்டு வரலையான்னு சொல்லி அவனுக்கு எதிராக வந்து பண்ணுறாங்க. அப்புறம் குயின்சி இந்த அம்மாவுக்கு வந்து அசீம் செருப்படி கொடுக்குறாங்களாம். இவர் வந்து கேட்பார், நக்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா
சும்மா அவனுக்கு சொல்கிறாரு, எதுவும் மனசில் வச்சுக்காது, அது ஃபண்ணுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு உடனே ஆமாம், இதெல்லாம் வெளியே பயங்கரமாக ஆகிட்டுருக்கு, ட்ரெண்டு நாறிட்டுருக்கு அப்படின்றாங்க குயின்ஸி. அதாவது எல்லாத்துக்குமே உள்ளே வந்து அசைன் பண்ண ஒரு நாலு பேர் விட்டாங்க, இவங்க மணி தனம் இவங்கெல்லாம் விட்டாங்க, மிச்சம் எல்லாரும் வந்து தந்து அடுத்து ஒன்று வருது மகேஸ்வரின்னு ஒருத்தவங்க, அது என்னென்ன பண்ண போகுதோ பாருங்கள். ஸோ இது இது பேர் வந்து சீரியஸாக சொல்கிறேன், எச்சத்தனம், வேறு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள். குட் பை.